பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்னவையும் ஷானி அபசேகரவையும் எக்காரணத்திற்காகவும் பணி நீக்கம் செய்ய மாட்டோம் என அமைச்சரவை பேச்சாளர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார். அத்துடன் பிவிதுருஹல உறுமயவின் தலைவர் உதயகம்மன் விழாவின் நோக்கங்களுக்கு எங்களால் அடிபணிய முடியாது என்று அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எந்த தவறும் செய்யவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பிரதான குற்றவாளிகளில் ஒருவராக குறிப்பிடப்பட்டுள்ள ரவி செனவிரத்னவை பொது பாதுகாப்பு அமைச்சின் பதவியிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என உதயகம்மன் வில எச்சரித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை குழுவின் அறிக்கைகளை வெளியிடுவதற்காக கொழும்பில் நேற்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். குறித்த விடயம் தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் பதிலளிக்கையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் சாகல ரத்நாயக்கவின் தனிப்பட்ட தேவைக்காக நியமிக்கப்பட்ட ANJD அல்விஸ் அறிக்கையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் எவரையும் பணி நீக்கம் செய்ய மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணை அறிக்கையை உதயகம்மன் பில மறைத்து வைத்திருந்தமை தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.